आज और कल मैं उस विषय के ऊपर फिर आपको याद दिलाते हुए कुछ बातों को दिखाते हुए मैं आगे ले जाने के लिए चाहता हूँ. இன்றைக்கும் நாளைக்கும் நான் திரும்ப அந்த காரியத்தின் மேலே காரியங்களை ஞாபகப்படுத்தி உங்களை முன்னேற்றத்துக்காக எடுத்து செல்ல விரும்புகிறேன். ஜரூர் ஹம் துனியா கி பாத்தே और ईश्वरीय भक्ति इन दोनों के बीच की संघर्ष की बातों को देख रहे हैं. உண்மையிலே நாம் உலகத்துக்கடுத்த காரியம் தேவ பக்தி ரெண்டுக்கும் இடையிலே காணப்படுகிற வித்தியாசங்கள் போராட்டமான சூழ்நிலையை நான் விளக்கி கொண்டிருக்கிறேன். मैंने बीते हफ्ता भर आपके बीच में कई உதாரணों को सुना के आपको समझाने के लिए कोशिश किया. நான் கடந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு अनेक உதாரணங்கள் மூலமாக விளக்கி சொல்வதற்கு முயற்சி எடுத்தேன். और गहराई से आपको अध्ययन करने लायक कुछ बातों का आपको दिखा के शुरू करके बाकी बातों को आपके अध्ययन के लिए मैं छोड़ देता हूँ. இன்னும் ஆழமான ஒரு தியானத்துக்குள்ளே நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொல்லி நான் காரியங்களை ஆரம்பித்து அதை நான் உங்கள் மத்தியிலே விளக்கி சொல்ல ஆரம்பித்தேன். சன்சாரிக் பாத்தோம் க சமஜ்னே கே லியே ஏக் பஹுத் அச்சா உதாரணம் நம்மாரா பிரபு இயேசு மசீஹ். உலகத்துக்கடுத்த காரியங்களை நன்றாய் புரிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல உதாரணம் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். மைனே ஆக்ரி அத்தியன் மே யே கஹா தா பிரபு இயேசு மசீஹ் நே கஹா சன்சார் கா சர்தார் மேரே பாஸ் ஆதா ஹை லேகின் மேரே பாஸ் உஸ்கே லியே குச் பீ நஹீ ஹை. நான் கடைசியாக எடுத்த தியானத்திலே சொல்லியிருந்தேன், இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு கொடுப்பதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. ஏக் அவர் वचन को भी हम पढ़ेंगे. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். பகலா யோகனோஸ் கா பாஞ்சவா அத்தியாய கா 19வாம் பத் மே இஸ் பாத் கோ தேக்தே ஹே. 1 யோவான் 5வாம் அதிகாரம் 19வாம் வசனத்திலே நாம் இதை பார்க்கிறோம். பகலா யோகனோஸ் கா பாஞ்சவா அத்தியாய 19 பத் கோ படேங்கே. 1 யோவான் 5வாம் அதிகாரம் 19வாம் வசனத்தை வாசிக்கலாம். ஹம் ஜானதே ஹே. ஹம் ஜானதே ஹே. कि हम परमेश्वर से हैं. हम परमेश्वर से हैं. और सारा संसार उस दुष्ट के वश में पड़ा है. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். இஸ் பாத் கோ ஆப்கோ கபி பூல்னா நஹி ஹை. இந்த காரியத்தை நீங்கள் ஒருபோதும் மறக்க கூடாது. யுஹன்னா இஸ் பாத் கோ எக்தம் ஜபர்ஜஸ்தி கே சாத் दिखाता है. யோவான் மிகவும் வலுவாக இந்த காரியத்தை அழுத்தி காண்பிக்கிறார். हम परमेश्वर के हैं. நாம் தேவனுடையவர்கள். हम परमेश्वर के तरफ हैं. நாம் தேவன் பக்கமாய் இருக்கிறோம். लेकिन सारे संसार जो है उस दुष्ट के அம்பர்கத் மே ஃபஸ்ஸா ஹுவா ஹை. ஆனால் உலகம் முழுவதும் அந்த பொல்லாங்கனுக்குள் சிக்கி கொண்டிருக்கிறது. பகலா கீத் மே ஹம்னே இஸ்லியே காயா. ஆகினாலே முதலாவது பாடலை இன்றைக்கு இப்படி பாடினோம். ஏ சன்சார் மே ஃபஸ்னா நஹி ஹை. இந்த உலகத்திலே சிக்கி விட கூடாது. ஏ ஃபஸ்ஸா ஹுவா ஏக் சன்சார் ஹை. இந்த உலகம் சிக்குண்டு கிடக்கிறது. அவர் उसको पता नहीं चलता है. அதுக்கு தெரியவில்லை. क्या करना है? என்ன செய்ய வேண்டும்? संसार की बातों का अगर देखेंगे, உலகத்துக்கு அடுத்த காரியங்களை பார்த்தால், और आप इस बात को देख सकते हैं, देखा देखी में ही संसार के लोग एक दूसरे के साथ फंसते जाते हैं. அவர்கள் ஒருத்தர இன்னொருத்தர் பார்த்து 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 அவர்கள் சிக்கிக்கொண்டே இருக்கிறார்கள் உலகத்திலே. நஸ்திக் மே மேனே ஏக் ஏக் சோட்டா சா வீடியோ கிளிப்பிங் கோ தேகா. சமீபத்திலே ஒரு சிறிய வீடியோ கிளிப்பிங் பார்த்தேன். ஏக் ஆத்மி அகேலே ரோட் பர் ஜா ரஹா. ஒரு மனிதன் தனியா ரோட்ல போயிட்டு இருக்கான். ஒரு அச்சானக் கலா ஹோகே ஐசே தேக் ரஹா. திடீரென்று நின்றவனாய் அப்படியே பார்க்கிறான். ஐசே தேக்னே சே ஐசே லக் ரஹா. அப்படி பார்க்கும் பொழுது அப்படியே நிலைத்திருக்கிற மாதிரி இருக்கிறான். பீச் ராஸ்தா மே கலா ஹை. அவன் ரோட்டு நடுவில் இருக்கிறான். ஐசே தேக் ரஹா. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவர் ஜப் ஐசே கலா தா. அவன் அப்படியே நின்ற போது ஏக் அவர் ஆத்மி ஆயா. இன்னொரு மனுஷன் வந்தான். ஐசே தேக் ஏ க்யா தேக் ரஹா. அவனும் பார்த்தா இவன் என்ன பார்க்கறாங்க. वहां तो आकाश में कुछ दिखाई नहीं पड़ रहा. அங்க வானத்துல ஒண்ணுமே தெரியல. फिर चार आदमी आए, वे लोग भी देखने लगे. திரும்ப நாலு பேர் வந்தாங்க, அவங்களும் அங்கேயே பார்த்துட்டு இருக்காங்க. इसके आंखों से मिला के देखने के लिए कोशिश की, ये क्या देख रहा बाबा. இவன் எங்க பார்க்கறான்னு சொல்லிட்டு அதே மாதிரி இவங்களும் அங்க பார்ப்பதற்கு முயற்சி எடுத்துக்கிறாங்க. என்ன பார்க்கறான் இவன்? ஏ ஜுண்டு हो गया. ஒரு கூட்டம் ஆயிட்டு. और आखरी दो तीन मिनट के बाद, ரெண்டு மூணு நிமிடங்கள் கழிந்த பின்பு, जब सब लोग ऊपर देखने के लिए कोशिश करते हैं और ये कुछ बोलता भी नहीं है. எல்லாரும் மேல பார்க்க करके मोहित चढ़ कर आंगे इवन पाता मैं उनमें सोल ले वो आखरी में अच्छी करके
वो बोला कि उसको जो है कि सांस में थोड़ा तकलीफ हो रहा था, आवाज करके वो चला गया, तभी लोगों को मालूम हुआ ये देख नहीं रहा था, ये उसको क्या कहते हैं सींच रहा था, सींचने के लिए वो परेशान था, और तब समझे अब सब लोग अपना अपना रास्ता इसीलिए पाते चुना அவனுக்கு தும்மல் வந்திருக்கும் போல தெரிது அதனால அப்படி தும்முறதுக்கு இப்படி பாத்துக்கிட்டு இருந்தா தும்மல வண்ண ஓ தும்முறது தான் மேல பாத்துக்கிட்டு இருக்காம் போல சொல்லி எல்லா கூட கபி கபி ஆப் இஸ் அனுபவமே ஹோதே ஹோங்கே ஒருவேளை இப்படிப்பட்ட அனுபவங்களிலே இருக்கலாம் அப்ப आपका सींचने के लिए आता हाँ दो मिनट हो जाता तब तक मैं सब वो देख रहा था रास्ता में हो गया इसलिए सब लोग इकट्ठे हो गए अंगे रेंड निमिड आईडा தும்புறதுக்கு பார்த்துட்டு இருக்கேன் அதுக்குள்ள போற ஆறெல்லாம் இவனை பார்த்துட்டு மேல பார்க்க ஆரம்பிச்சிட்டான் ஏ துனியா கா தரிக்கா ஹை இது உலக முறை துனியா தேகா தேகி மே பஹுத் குச் கர்தா ஹை இந்த உலகம் ஒருத்தர பார்த்து பார்த்து என்னெல்லாம் செய்து இஸ்லியா மே ஹோஷியாரி கே சாத் சன்சார் கி பாத்தோம் கோ ஔர் ஈஸ்வர் கி பக்தி கி பாத்தோம் கோ ஃபர்க் கரனே கா தர்கார் கோ லகத்தார் படதே ஹை ஆஹினாலே நாம் அதிக எச்சரிக்கையோடு கூட உலக காரியமும் தேவ பக்தியும் பிரித்து பார்க்க கூடிய அளவில் வர வேண்டும் இயேசு மசீஹ் இஸ் பாத் கோ साफ साफ कहा था यीशु क्रिस्त ने कारिति में तली भाई चुना जैसा मैं संसार का नहीं हूं वैसे तुम भी संसार का नहीं है நான் உலகத்தானா இல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல इसका मतलब अगर हमें संसार में रहते हुए संसार के लिए नहीं जीना है यीशु मसीह को देखना काफी है அப்படி என்றால் நாம் உலகத்திலே இருந்து கொண்டு உலகத்தாராய் ஜீவன் வாழ்க்கை வாழாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசுவை பார்க்க வேண்டும் मैंने बीते दिनों में आपको यह बात को याद நான் கடந்த நாட்களில் இதை ஞாபகப்படுத்தினேன் आजकल के संसार तीन बातों के ऊपर ज्यादा ध्यान देती है இன்றைய உலகம் மூன்று காரியங்கள் மீது அதிகமாக கவனம் செலுத்துகிறது आप उन शब्दों को याद करते होंगे நீங்கள் அந்த வார்த்தைகளை மனதில் வைத்திருக்கலாம் prosperity என்று बहुत बहुत चीजों से भरे रहने का जीवन எல்லா अनेक பொருட்களால செழிப்பாய் இருக்கக்கூடிய வாழ்வு अगर आप सफलता का नहीं प्राप्त करते हैं बहुतायत के प्राप्त नहीं करते हैं आप हारा हुआ व्यक्ति करके दुनिया नापती है உங்களுக்கு अनेक பொருட்கள் இல்லை வெற்றி மேல் வெற்றி இல்லை தோல்வி வருகிறது என்று சொன்னால் உலகம் எப்படிங்களை அளக்கிறது ஓ இவன் தோற்றவன் और दूसरा मैंने आपको बता पर्सनालिटी के ऊपर वो ज्यादा गौर करती है இரண்டாவது पर्सनालिटी ஆல் தத்துவத்தை குறித்து உலகம் அதிகமாக நோக்கமிடுகிறது एक पर्सनालिटी को दिखाने के लिए वे बहुत कोशिश करते हैं पर्सनालिटी காண்பிப்பதற்கு ஜனம் ரொம்ப முயற்சி எடுக்கிறது और इसलिए அலங்கார करने की सारी साधनों का बिक्री ज्यादा है जिम और हेल्थ कंट्रोल इन सारी बातों के ऊपर ध्यान करने के लिए संसार बहुत कोशिश करती है ஆகையினாலே அலங்கரிப்புக்கு சொல்லிட்டு உலகம் அதிகமாக முயற்சி எடுக்கிறது ஜிம் ஆயிருக்கட்டும் அல்லது ஹெல்த் கண்ட்ரோல் இப்படிப்பட்ட பலவிதமான பொருட்களை உலகம் தருகிறது மை எக்சர்சைஸ் கே விரோதமே நஹீ ஹூ நான் இந்த உடற்பயிற்சிக்கு விரோதமானவன் அல்ல ஆர் கேல் கே விரோதமே நஹீ ஹூ விளையாட்டுக்கு விரோதமானவன் அல்ல பைபிள் பதிலாதே உஸ்ஸே குச் லாப் ஹோதா ஹை வேதம் சொல்கிறது அவைகளினாலே லாபம் உண்டு शरीर கி அபியாஸ் ஸே குச் லாப் ஹோதா ஹை சரீர உடற்பயிற்சியினாலே நமக்கு லாபம் உண்டு அங்கிரேஜ் மே பஹுத் சுந்தர் டங் ஸே லிகா ஹை ஆங்கிலத்தில் மிக அருமையாக இப்படி சொல்லப்படுகிறது ஃபிசிக்கல் எக்சர்சைஸ் ப்ராஃபிட்ஸ் லிட்டில் फिजिकल एक्सरसाइज प्रॉफिट्स लिटिल परंतु परमेश्वर के भक्ति बहुतायत के आशीष को लाता है ஆனா தேவ பக்தியோ இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை தருகிறது लेकिन மனுஷ इसी के ऊपर बहुत ज्यादा जोर देते हैं ஆனால் மனிதர்கள் இதன் மேலே அதிகமாய் நோக்கமிடுகிறார்கள் तीसरी बात को भी मैंने आपको बताया அப்படியே மூன்றாவது அந்த வார்த்தையும் சொன்னேன் பாப்புலாரிட்டி பிரபலமாவல் और सबके बीच में हम सब हमारा नाम लेना है उसके लिए कुछ भी करने के लिए तैयार होना है எல்லாருக்கும் மத்தியிலும் எல்லாரையும் பேரை வழங்கணும் நினைக்கணும்னு சொல்லி எதையும் செய்வதற்கு ஆயத்தமாவது लेकिन इन सारी बातों को यीशु मसीह ने किस प्रकार हैंडल किया करके मैं दिखाने के लिए चाहता हूं ஆனால் இந்த எல்லா காரியங்களையும் இயேசு கிறிஸ்து எப்படியாக கையாண்டார் என்பதை காண்பித்து கொடுக்கட்டும் आप यीशु मसीह के जीवन को पढ़ने के समय நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை வாசிப்பதற்கு முன்பதாக இஸ் दृष्टिकोण से आप देखने के लिए अगर शुरू करेंगे இந்த கோணத்திலே அதை பார்க்க ஆரம்பித்தால் ஏகே घटना में दिखाई पड़ेगा कि ये worldliness है या godliness है ஒவ்வொரு சம்பவத்திலேயும் உங்களுக்கு நன்றாய் தெரியும் இது உலகத்துக்கு எடுத்ததா தேவ பக்திக்கு எடுத்ததா इसलिए आज और कल मैं कुछ उदाहरणों को आपके सामने यीशु मसीह के जीवन से दिखा देता हूं ஆகையினாலே இன்றைக்கும் நாளைக்கும் சில உதாரணங்களை இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு காண்பிக்கட்டும் लेकिन ये सीरीज का वो अंत नहीं है ஆனால் இந்த
தொடர்ந்து வழங்குகிற தியானத்திற்கு அது முடிவு கிடையாது. கல் மயந்த் கருங்கா, நாளைக்கு நான் இங்கே முடிக்கிறேன். பரந்து ஆனால் உசி கதார் பர் அத்தியன் கரணை கிளி கோஷிஷ் கரங்க, நீங்கள் அதனடி அதிகடுப்பில் இன்னும் அது தியானத்துக்குள்ளே முயற்சி எடுங்கள். இயேசுக்கு திருஷ்டிகோண் சே ஜீவன் கோ துனியா கோ தேக்கனை கிளி பரமேஸ்வர் ஆப்கோ சகாயத்தை கரணை பாயே. இயேசு கிறிஸ்து எப்படி பார்க்காரோ அந்த கோணத்திலேயே உலகத்தை பார்ப்பதற்கு நீங்கள் முயற்சி எடுப்பீர்களாக. एक दो बात को आपके सामने ला रहा हूं. நான் ஒன்று ரெண்டு காரியங்களை உங்கள் முன்பாக கொண்டு வரட்டும். मेरे साथ खोलिएगा. என்னோடு திறவுங்கள். யோவான் அரச்சு சுசமாச்சார் உஸ்கா சாத்வா அத்தியாயம். யோவான் எழுதின சுவிசேஷம் நான்கு ஏழாவது அதிகாரம். வஹாம் பர் இயேசு மசீஹ் கே அப்னே பாய் லோக ஆகே உஸ்ஸே பாத்சீத் கர் ரஹே ஹேன். அங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரர்கள் வந்து அவரிடத்திலே பேசுகிறார்கள். ஐசா வக்த் பி ஆ ரஹா ஹே. அப்படிப்பட்ட ஒரு நேரமும் வந்து விட்டது. தூஸ்ரா பத் கோ படியேகா. இரண்டாம் வசனத்தை வாசியுங்கள். சாத்வா அத்தியாயம் கா தூஸ்ரா பத் மே கியா லிக்கா ஹே. ஏழாம் அதிகாரத்தினுடைய இரண்டாம் வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? यहूदियों की झोपड़ी का पर्व निकट था. यहूदियों का झोपड़ियों का पर्व निकट था. யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாயிருந்தது. மை ஆப்கா யஹா இஸ் பாத் கோ சிகானே கே லிய சாத்தா ஹூ. நான் உங்களுக்கு இந்த காரியத்தை காண்பிக்க விரும்புகிறேன். இஸ் கட்னா கோ ஔர் இஸ் தூஸ்ரா சப்த் கோ மை ஜோட்னே கே லிய சாத்தா ஹூ. நான் இங்கே சொல்லப்பட்ட சம்பவத்தையும் இரண்டாவது வசனத்தையும் இணைக்க விரும்புகிறேன். ஔர் கோன்சா பரப ஹே? அது என்ன பண்டிகை? கியா பரப? கூடார பண்டிகை. எப்படி என்றால் என்ன? அகர் ஆப் இஸ்கோ சமஜ்னா ஹே. இதை நீங்கள் அறிய வேண்டும் என்றால் புராண நியம் மே யஹூதியோ கோ மூசா நே எக் ஆக்யா தியா. பழைய ஏற்பாட்டிலே மோசே என்பவன் யூதர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறான். கை பரப் மனானே கே லியே பரமேஸ்வர் நே உஸ்கே துவாரா பத்தாயா சிக்காயா. அநேக பண்டிகைகளை கொண்டாடுவதற்காக மோசே மூலமாக தேவன் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஃபசாக்கா பரப் மனாதே தே. பஸ்கா பண்டிகை கொண்டாடினார்கள். பெந்திகோஸ்கா பரப் மனாதே தே. பெந்தேகோஸ்த பண்டிகை பின்னாலே ஆவிக்குரிய அர்த்தம் மறைந்திருக்கிறது. கூடார பண்டிகை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? புராணம் விஸ்தாரன் ரூப் பட் சக்தே. நீங்கள் இதை குறித்து பழைய பாட்டில் விஸ்தாரமாக வாசிக்க முடியும். லேக்கின் உஸ்கா ஜான்காரி தேனே கே லியே மை இஸ் பாத் கோ கானே கே லியே ஜா ரஹா ஹூன். ஆனால் அதனுடைய விளக்கத்துக்காக கொஞ்சம் உங்களுக்கு சில காரியங்களை சொல்லட்டும். வே ஹமேஷா ஏக் காம் கர்னா ஹே. அவர்கள் எப்பொழுதுமே ஒரு வேலை செய்ய வேண்டுமா? வீட்டை விட வேண்டும். ஜங்கல் காட்டுக்கு சென்று சிறிய பெரிய கம்புகளை வெட்டி கொண்டு வர வேண்டும். அவர் ஆகே தம்பு பனானாக அந்த கம்புகளினாலே கூடாரம் செய்ய வேண்டும். ஊப்பர் ஜோ ஹே வோ ஜே பத்தா உத்தா கோ டால் கே ரக்னா ஹே. அதற்கு மேலே இலைகளை மற்ற காரியங்களை வைத்து நிரப்ப வேண்டும். இஸ்கா மத்லப் கியா ஹே? அவர் உசி மே உன்கோ ரஹனா ஹே. இதனுடைய அர்த்தம் என்ன? அதிலேயே அவங்க இருக்க வேண்டும். உஸ்மே ரஹ்தேவே பரமனானா ஹே. அதுல வசித்து கொண்டே கூடார பண்டிகை கொண்டாட வேண்டும். கியோ பரமேஸ்வர் நே இஸ் பிரகார் கே பரமனானே கே லியே உன்கோ கஹா தா? ஏன் தேவனாய் கர்த்தர் இப்படிப்பட்ட பண்டிகை கொண்டாட அவர்களுக்கு சொன்னார்? ஏக் ஒன்று காஸ் கர்கே. ஏக் முதலாவது முக்கியமானது, அரே தும் சன்சார் மே பரதேசி ஹே. ஏ நீங்கள் எல்லாரும் இந்த உலகத்திலே பரதேசிகள். தம்பு மே ரஹா கர்னே வாலே ஹே. நீங்கள் கூடாரங்களிலே வசிக்கிறவர்கள் தான். நே கேவல் இப்ராஹிம் துமாரா பூர்வஜோனே இஸ் பாத் கோ யாத் கியா. இந்த காரியத்தை உங்களுடைய முன்னோராகிய ஆபிரகாம் மட்டும் கடைபிடித்தது அல்ல. உஸ்கே ஈசாக் யாக்கூப் பி இஸ்கோ மானே தே. அதற்கு பின்பு ஈசாக்கு யாக்கூபும் கூட இந்த காரியத்தை செய்து வந்தார்கள். அப் துரந்த் பூச்சேங்க கஹா ஹே அங்கிள் கஹா ஹே. உடனே நீங்கள் கேட்கலாம், இந்த காரியம் அங்கிள் எங்கே இருக்கிறது என்று சொல்லி. இப்ரானியோ கி பத்ரி, எபிரேயருக்கு எழுதுற நிருபம் 11 ஆம் அத்தியாய் 11 ஆம் அதிகாரம். இப்ரானி கே லேக் கிஸ்கோ ஜிக்ர் கர்தா ஹே? எபிரேயருக்கு எழுதினவன் இதை எழுதுகிறார். அவர் யஹாம் பர் 9 ஆம் பத் கோ படியேகா. அங்கே 9 ஆம் வசனத்தை வாசியுங்கள். 9 ஆர் 10 பத் கோ படியேகா. 9 10 வசனங்கள். விஸ்வாசி சே उसने प्रतिज्ञा की हुई देश में, विश्वासी से इब्राहिम प्रतिज्ञा किए हुए देश में, पराए देश में, पराए देश के परदेशी के समान रह, परदेशी के समान रहता था, इसहाक और याकूब समेत, इसहाक और याकूब समेत जो उसके साथ,
जो उसके साथ उसी प्रतिज्ञा के वारिस थे, उसी के वारिस थे, तंबुओं में वास किया, तंबुओं में वास किया, क्योंकि वह उस स्थिर क्योंकि वो उस स्थिर नींव वाले नगर उस स्थिर नींव वाली नगर के लिए बाट जोता था, बाट जोता था, जिसका रचने वाला और बनाने वाला बनाने वाला परमेश्वर है, परमेश्वर है। विश्वास नाले அவன் வாக்குத்தத்த பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். பிரபுவே நாமக்கு ஸ்துதி பிரசன்சா ஹோவே. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை. இப்ராஹிம் கோ ஏக் பிரகாஷ் மிலா, யா மூசா கா நியம் தேனேக்கே பஹலே ஏக் பிரகாஷ் மிலா ஹை. இந்த ஆபிரகாமுக்கு மோசே இந்த நியாயப்பிரமாண மற்ற இந்த கட்டளையை கொடுப்பதற்கு முன்பதாகவே வெளிப்பாடு வந்திருக்கிறது. பஹு தனி வியக்தி ஹே, உஸ்கே தன் கோ சம்பாலனே கே லியே பிருத்திமே ஜகா நஹீ தி, உஸ் பிரகார் கா வச்சன் கோ ஹம் தேக்தே ஹே. நாம் வாசிக்கிறோம் ஆபிரகாமை குறித்து ஒரு பெரிய ஐஸ்வர்யவனாய் இருந்தான், அவனுடைய சொத்துக்களை பூமி கூட தாங்க முடியாமல் இருந்த ஐஸ்வர்யம் இருந்தது அவனுக்கு. பைசா ரக்கனே வாலா, மவேசி ரக்கனே வாலா ஜோ ஹை அபி தம்பு மே ரஹா கர்த்தா. அப்படிப்பட்ட பணத்துக்கும் மற்ற மிருகங்களுக்கும் சொந்தக்காரன் கூடாரங்களில் வசிக்கிறான். யஹாம் மே இப்ரானிக லேக்க பௌ சுந்தர் டங்சிஸ் கோ பதலாத்தா ஹை. இங்கே எபிரேயருக்கு ஆக்கியோன் மிக அருமையாய் அதை சொல்லுகிறார். யஹாம் பரதேசி மை ஹூம், இங்கே நான் பரதேசியா இருக்கிறேன். மை உஸ் சஹர் கே லியே ஜிஸ்கோ பரமேஸ்வர் கூத் பனாயா ஹை, மை உஸ்கே லியே இந்திஜார் கர்த்தா ஹூம். ஆனால் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்களோ நகரத்துக்காக நான் காத்திருக்கிறேன். இஸ் விசார் கோ பிரகட் கர்னே கே லியே வோ ஐசே ஜீ ரஹா தா. இப்படிப்பட்ட எண்ணத்தை வெளிப்படுத்தவே அவன் இப்படித்தான் வாழ்ந்து வந்தான். மை ஏக் பாத் கோ தோலா சா யஹா யாத் திலானே கே லியே சாத்தா ஹூம். நான் ஒரு காரியத்தை இங்கே ஞாபகம் ஊட்டட்டும். லேக்கின் ஜப் மிஸ்ர தேஸ் மே சே பிரபு நே அப்னே லோகோ கோ புலா கே லியே ஆயா. ஆனால் ஆண்டவராய கர்த்தர் எப்பொழுது எகிப்திலிருந்து தன்னுடைய ஜனங்களை விடுவித்து அழைத்து வந்தாரோ, ராஸ்தா மே உன்னோ கோ ஏ வாய்தா வாய்தா கியா, அவர்களுக்கு வழியிலே ஆண்டவர் இப்படி வாக்கு பண்ணி இருந்தார், மைன் துமே உஸ் தேஸ் மே லே ஜா ரஹா ஹூம், நான் உங்களை அந்த தேசத்துக்கு அழைத்து செல்கிறேன். கைசா தேஸ் மே லே ஜா ரஹா ஹூம், அது எப்படிப்பட்ட தேசம்? தூத் ஔர் மதுபஹனே கா, பாலும் தேனும் ஓடுகிறது. அவர் வஹா மைன் துமே தாக்லதா உங்க தூங்கா, அங்கே நான் உங்களுக்கு திராட்சி பழங்களை தருவேன். அவர் ஏக் அவர் சப்த கோ பி உஸ்னே கஹா, அங்கே இன்னொரு வார்த்தையும் அவன் சொல்கிறான், ஜின் கரோன் கோ தும்னே நஹீ பனாயா உன்கோ பி உஸ்கோ பி மைன் தூங்கா, எந்த வீட்டை நீங்கள் கட்டவில்லை அதையும் நான் அங்கே தருவேன் என்று அவர் சொன்னார். இஸ்கா மத்லப் கோன் கர் பனாயா தா, அப்படி என்றால் வீடு கட்டினது யாரு? கானானி லோ பனாயா தே, கானானியர்கள் தான் அங்கே வீடு கட்டினார்கள். கானானி லோ துனியா கா ஏக் திருஷ்டி கோண ஹை, இந்த கானானியர்கள் இந்த உலகத்திலே ஒரு ஒரு விதமான ஜனங்கள். ஆ வோ பனா கே ரக்கே தே, அவர்கள் உருவாக்கி வைத்திருந்தார்கள். உஸ்மே ஜா கே துமே ரஹனா ஹோகா, அந்த வீடுகளில் போய் நீங்கள் இருக்க வேண்டும். ஓ ஹம் வஹான் ஜா கே ஐசே பனா பனா மகான் மே ரஹனே ஜா ரஹே, அப்படி என்றால் ஏற்கனவே கட்டப்பட்ட வீட்ல போய் நாங்க இருக்க போறோம். லேக்கின் வஹாம் பனா பனா கர் மே ரஹதே ரஹதே, அங்க கட்டப்பட்ட வீட்ல இருந்து 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 तुम्हारा विचार में एक गलती आने का संभावना है, உன்னுடைய எண்ணங்களிலே ஒரு தவறு வர வாய்ப்பு உண்டு. இஸ் சன்சார் கா ஹே, இது உலகத்துடையது. ஹம் இஸ் சன்சார் கே ஹே, நாம் இந்த உலகத்தினுடையவர்கள். யஹி ஆசிஷ் கே லியே யத்யன் கர்னா ஹே, ஓ இந்த உலகத்தின் ஆசிஷ்வாதத்துக்காக பாடுபட வேண்டும். இஸ் பாத் கோ உன்கே மன் சே மிட்டானே கே லியே, இந்த காரியத்தை அவருடைய மனதிலிருந்து அழித்து போட. பரமேஸ்வர் நே எக் பரப் கோ உன்கே லியே தியா, தேவன் அவர்களுக்கு ஒரு பண்டிகையை நியமித்தார். கியா ஹே, அது என்ன? உஸ் கர் கோ சோட் கே, அந்த வீடுகளை விட்டு விட்டு தும் தம்பு மே ரஹா கர்னா, நீங்கள் கூடாரங்களிலே வாழ வேண்டும். மசால் மே ஏக் மர்தபா இஸே யாத் கர்னா, வருஷத்துக்கு ஒரு முறம் இதை நீங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும், நினைவு கூற வேண்டும். கேவல் இசி பாத் கோ உன்கே மன் மே பைட்டானே கே லியே யே பரப் மனாயா கயா, வெறுமனே இந்த காரியத்தை மனதில் பதிக்க வைக்க தான் இந்த பண்டிகை கொண்டாடப்பட்டு வந்தது. கியா விசார் கோ லோகோ கே தில் மே லானே கே லியே கோஷிஷ் கியா பரமேஸ்வர் நே, தேவன் எந்த எண்ணங்களை ஜனங்களுக்குள்ளே கொண்டு வர முயற்சி எடுத்தார்? ஜோ இப்ராஹிம் கே தில் மே தா, ஆபிரகாமுடைய உள்ளத்தில் இருந்த காரியம், தம்பு மேரா கர்த்தா ஹூம், நான் கூட
கூடாரங்களிலே வசித்து வருகிறேன் நான் உஸ் கர்க்கல் இந்திஜார் கர்த்தா ஹூ நான் அந்த வீட்டுக்காக காத்து கொண்டிருக்கிறேன் இஸ்கோ யாதிலானே கே லியே இதை அவர்களுக்கு ஞாபகமூட்டே லேக்கின் இஸ் பரப் கோ முக்கியதா இஸ்ரேலி லோகோனே நஹி தியா ஆனா இந்த பண்டிகைக்கு முக்கியத்துவம் அந்த இஸ்ரவேலர்கள் கொடுக்கவில்லை பசாக பரப் கே லியே முக்கியதா தியதே பஸ்கா பண்டிகைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் கேங்கு வா கானா பீனா பஹுத் குத் குப் ஹோதா ஏனா அங்கே சாப்பாடு கொண்டாட்டம் எல்லாம் விருந்தில ரொம்ப இருக்கும் கே ஹோதா ஹே என்ன நடக்கும் மேம்னா காட்டா ஜாதா ஹே அங்க ஆட்டு குட்டியானது வெட்டப்படும் ஏகம் தாஜா மீட் சே ஏகம் கபாப் பன்தா ஹே ஒரு நல்ல அருமையான ஃப்ரெஷ்ஷான இறைச்சில கபாப் செய்வாங்க உஸ் பரப் கோ மனாதே தே ஆதே எல்லாம் இப்படி நாங்க செஞ்சாங்க பெந்திகோஸ்த் க பரப் மனாதே தே பெந்திகோஸ்த் பண்டிகையும் கொண்டாடினாங்க உஸ்மே மீ கானா பீனா கா கமி நஹி ஹே அதுலயும் சாப்பாட்டுக்கு குறைவே கிடையாது அன் லாவோ நீ தானியங்களை கொண்டு வா நயா தான் கொலாவோ புதிய தானியங்களை கொண்டு வா நயா பூவா பூடி பனாவோ புதிய பணியாரங்களை சுடு ஹூப் காவோ நல்ல சாப்பிடு அவர் ஜஹான் ஜஹான் கானே கே லியே ஹோதா லோக் துரந்த் மன் லகா கே சலே ஜாதே ஹே எங்கெல்லாம் சாப்பாட்டுக்கு சொல்லி பண்டிகை இருக்குதோ அங்கெல்லாம் நல்ல மனதை வச்சு பண்டிகை கொண்டாடுனாங்க லேக்கின் தம்பூ கே பரப் கோ லோக் பூல் ஜாதே தே ஆனால் கூடார பண்டிகை ஜனங்கள் மறந்து போய் விட்டார்கள் மை ஆப்கோ திகானே கே லியே சாதா ஹூ நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் और वहां नहेमिया के किताब में देखिएगा नहेमिया के पुस्तकத்திலே பாருங்க वहां पर प्रभु इसके बारे में थोड़ा सा जिक्र करता है அங்க ஆண்டவர் கர்த்தர் இதை குறித்து கொஞ்சம் நமக்கு காண்பிக்கிறார் नहेमिया के किताब उसका 8वां अध्याय நெகேமியா புத்தகம் 8வது அதிகாரம் 14 பத்சலேக்கர் படியेंगे படेंगे 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம் और சத்ரபத்தக் आप देख सकते हैं 17ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்க முடியும் நெகேமியா उसका 8வां அத்தியாய उसका 14 से लेकर 17 तक देखिएगा நெகேமியா 8வது அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 17 வரைக்கும் பாருங்கள் उन्हें व्यवस्था में यह लिखा हुआ मिला ये लिखा हुआ मिला यसरा पढ़ रहा है व्यवस्था में यह लिखा हुआ दिखाई पड़ा कि यहोवा ने मूसा के द्वारा यह आज्ञा दी थी यहोवा ने मूसा के द्वारा यह आज्ञा दी थी कि इसराइली सातवें महीने के पर्व के समय झोपड़ियों में रहा करें और अपने सब नगरों और यरूशलेम में यह सुनाया और प्रचार किया जाए पहाड़ पर जाकर जैतून तेल वृक्ष मेहंदी खजूर और घने घने वृक्षों की डालियां ले आकर झोपड़ियों बनाओ जैसे कि लिखा है अतः सब लोग बाहर जाकर डालियां ले आए और अपने अपने घर की छत पर और अपने आंगनों में और परमेश्वर के भवन के आंगनों में और जल फाटक के चौक पर और एप्रेम के फाटक के चौक में झोपड़ियां बना ली वरन सब मंडली के लोग जितने बंधुए से छुटकर लौट आए थे झोपड़ियां बनाकर उनमें रहे झोपड़ियां बना के पर्व मनाने के लिए उनमें रहे नून के पुत्र यहोशू के इस बात को देखिए नून के पुत्र यहोशू के दिन से लेकर उस दिन तक इसराइलियों ने ऐसा नहीं किया था इस पर्व को मनाने के लिए मूसा ने नियम बनाया लेकिन सब पर्व का मानेंगे जहां खाने पीने की बात होती है लेकिन जब परदेशी बात आती है भूल जाते हैं இங்கே சொல்லப்பட்டபடியமாக மற்ற பண்டிகைகளிலே சாப்பாடு விஷயமான காரியங்கள் இருந்தது அதையெல்லாம் மறக்காமல் கொண்டாடினார்கள் ஆனால் இங்கே 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட பின்பு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் திரும்பி வந்தவர்கள் சபையார் எல்லாரும் கூடாரங்களை போட்டு கூடாரங்களை குடியிருந்தார்கள் இப்படி நூனின் குமாரனாகிய யோசுவாவின் நாட்கள் முதல் அன்னால் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் செய்யாமல் இருந்து யோசுவாவுக்கு சமயம் செய்து கொடுத்தியா யோசுவாவின் காலத்திலிருந்தே செய்யாமல் விட்டு விட்டார்கள் இஸ்லியே ஜப் நெஹேமியா கே சமய மே காஃபி தின் கே பாத் உஸ்கோ ஃபிர் மனா ரஹே ஆகினாலே நெஹேமியாவின் ஆட்களிலே அநேக வருடங்கள் கழிந்த பின்பு அதை கொண்டாடுகிறார்கள் இயேசு மசீஹ் கே சமய மே இஸ்கோ யாத் கர்தே யோஹான் தம்பூ கா பரப் மனாய ஜா ரஹா இயேசு கிறிஸ்துவின் ஆட்களிலே இதை நினைவு கூர்ந்து கூடார பண்டிகை கொண்டாடப்படுகிறது லோகோ கே அந்தர் விசார் கியா ஹோனா சாஹியே ஜனங்களுக்குள்ளே என்ன எண்ணம் இருக்க வேண்டுமா ஜெய்சா ஹம் லோக் காதே ஹே सियोन देश हमारा देश रहते हैं हम परदेश ये विचार को लाने के लिए ये पर्व रखा गया இந்த பண்டிகை ஏனங்க நியமிக்கப்பட்டிருக்கிறது நாம் பாடுகிறோமே சியோன் தேசமே என்னுடைய தேசமே இந்த தேசம் ஒரு பரதேசமா இருக்கிறது என்று சொல்லி பாடக்கூடிய அது நிமித்தமாக பண்டிகை நியமிக்கப்பட்டது லேக்கின் उसके பாயிலோங்க விசார் கோ தோளை தேக்கியேகா ஆனால் இயேசுவுடைய சகோதரருடைய எண்ணத்தை கொஞ்சம் பாருங்க அபியுகன ரச்சு சுசமச்சா 7வது அத்தியாயமே ஆயேகா இப்பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்துக்கு வாருங்க தீசரா பத்கபடி
படியேகா வசனம் மூன்றை வாசியுங்கள் இஸ்லியே उसके भाइयों ने उससे कहा उस समय इसका मतलब इस प्रकार का पर्व मनाने के लिए जो ठहराने के समय में उसके भाई लोग यीशु मसीह के पास आ रहे हैं அப்பொழுது அதாவது கூடார பண்டிகை அங்க சமீபமாயிருந்து கொண்டாடப்படக்கூடிய காலம் வருகிற வேளையிலே தான் அந்த சகோதரர்கள் இயேசு இடத்துல வருகிறார்கள் यहां से यहूदिया को जा कि जो काम तू करता है उन्हें तेरे चेले वहां भी देखें क्योंकि ऐसा कोई नहीं होगा जो प्रसिद्ध होना चाहता पॉपुलर होना चाहता और छिप के काम करे यदि तू यह काम करता है तो अपने आप को जगत पर प्रकट कर तुरंत यीशु मसीह क्या कहता है सातवां पद का पढ़िएगा இந்த அவருடைய சகோதரர்கள் அவரிடத்துல வந்து இப்படி சொல்லுகிற வேளையிலே பிரபலமாயிருக்கிற விரும்புகிற எவனும் அந்தரங்கத்தில் ஒன்றையும் செய்ய மாட்டான் நீர் இப்படிப்பட்டவர்களை செய்தால் உலகத்துக்குமே வெளிப்படுத்தும் என்று சொல்லுகிற அதே வேளையிலே அவர் சொல்லுகிற பதிலை ஏழாம் வசனத்திலே பாருங்கள் சன்சார் தும்சே பேர் நஹி ரக் சக்தா சன்சார் துசே பேர் நஹி ரக் சக்தா பரந்து वह मुझसे बैर करता है क्योंकि मैं उसके विरोध में यह गवाही देता हूं कि उसके काम बुरे हैं உலகம் உங்களை பகைக்க மாட்டாது அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடியினாலே அது என்னை பகைக்கிறது அபி தஸ்வாம் பத் கோபி படியேகா இப்பொழுது வசனம் 10 வாசியுங்கள் परंतु जब उसके भाई पर्व में चले गए उसके भाई लोग उस विचार को भूल के परब मनाने के लिए चले गए तो वह स्वयं भी प्रकट से नहीं परंतु मानो गुप्त रूप में उसमें भाग लिया அவருடைய சகோதரர் போன பின்பு அவர் வெளியரங்கமாய் போகாமல் அந்தரங்கமாய் பண்டிகைக்கு போனார் see they were talking about popularity वे लोग ये पॉपुलैरिटी के बारे में बातचीत कर रहे हैं यीशु का तो ये संसार का विचार है यीशु என்ன சொல்றார் இது உலக எண்ணம் उसके भाई लोग कहते हैं अरे पॉपुलर होना चाहते हैं तो ऐसा काम कीजिए சகோதரர்கள் சொல்றார் இயேசுவை பார்த்து பிரபலமாக்க விரும்புகிறீர்கள் சொன்னால் இப்படி வேலை செய்யும் இயேசு கேட்டா நான் संसार का नहीं हूं मैं पॉपुलैरिटी के चक्कर में नहीं रहूंगा यीशु சொல்றார் நான் இந்த உலகத்தான் அல்ல पॉपुलैरिटी के பின்னால போக மாட்டேன் मैं जा रहा हूं நான் போகிறேன் लेकिन गुप्त रूप में जा रहा हूं ஆனால் அந்தரங்கமாய் நான் போகிறேன் मेरा पिता ने मेरे लिए जो समय के ठहरा है उस समय में जाऊंगा என்னுடைய பிதா எனக்கு குறிப்பிட்ட அந்த நேரத்துக்கு நான் போவேன் मैं उस विचार से जा रहा हूं वहां कौन मकसद से यह परब मनाया जा रहा है நான் எந்த நோக்கத்தோட அங்க போறேன் எந்த நோக்கத்தோடு அங்கே கொண்டு பண்டிகை கொண்டாடப்படுகிறது அந்த நோக்கத்தோடு दुनिया में हम लोग रहते हैं உலகத்துல நாம் வாழ்கிறோம் बेस्ट कपड़ा कब पहनते हैं नाम बेस्ट आड़े எப்போ உடுக்குறோம் बोलिए எப்போ அந்த நல்ல ஆடை எடுத்து உடுக்குறோம் जब परब मनाने की बातें आती है सबको एकदम फर्स्ट क्लास चले आता है பண்டிகை சொல்லி கொண்டாடக்கூடிய ஒன்னு வரும்போது எல்லாரும் நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் வராங்க किसी सेलिब्रेशन में ही हम लोग द बेस्ट कपड़ा में चले आते हैं அது ஏதாவது ஒரு सेलिब्रेशन சொல்லி ஒரு கொண்டாட்டம் இருக்கும் பொழுது அப்பதான் நல்ல ஆடை உடுத்திட்டு வர்றோம் கலமரா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் கோ ஃபேர்வெல் ஹுவாதா सारे लड़की लो ऐसी साड़ियां पहन के आई एकदम हमको पहचाने नहीं आया वे लोग कौन है நேத்து 12th ஸ்டாண்டர்ட் பிள்ளைகளுக்கு ஃபேர்வெல் நடந்தது அங்க பெண் பிள்ளைகளை பார்த்து சொன்னா गर्ल्स எல்லாம் அப்படிப்பட்ட ஆடை உடுத்திட்டு வந்தாங்க யாரு எவர்னே தெரியாம போகுது அப்படி பிரகார க சக்கா சக்கா மே ஆயதே அப்படி ஒரு மினுக்கி அல்லது ஷைனிங்கா வந்திருந்தாங்க ஏ சன்சார் கா ஏக் விசார் ஹே இது உலகத்துல காணப்படுற ஒரு எண்ணம் மை அச்சா கப்பல பாண்ண கே விரோத மே நஹி ஹூ நான் நல்ல ஆடை உடுத்த கூடாதுன்னு சொல்ல வரல लेकिन किस மக்சஸ் से उसको पहनते हैं ஆனா அதனுடைய நோக்கம் என்ன सब कोई मुझे देखना है எல்லாரும் என்ன பார்க்கணும் பூச்சனா ஏ கஹா கரிதே ஹே கேக்கணும் இது எங்க வாங்கி இருக்கீங்கன்னு கேக்கணும் இத்னா பைசா கஹா இது எவ்வளவு பணம் see that it is not celebration of a festival with an understanding but celebration to make us popular ஏக பருக்கு மனானே கா சஹி விசார் சே மனானே கா நஹி ஹே லேக்கின் சபி லோக் முஜே தேக்னா ஹை இஸ் விசார் சே வஹா மனாயா ஜா ரஹா உஸ்கே பாய் லோகோன் கா விசார் ஹே பாப்புலர் ஹோனா ஹே சகோதரர்களுடைய
காரணம் என்ன பிரசித்தமாக வேண்டும் இயேசு மசீஹ் உஸ் பரப் கோ இன்கார் நஹீ கியா இயேசு கிறிஸ்து பண்டிகையை மறுக்கவே இல்லை உஸ் பரப் கோ அந்த பண்டிகையை அவர் மறுத்து பேசவே இல்லை லேக்கின் உஸ்கே நிச்சோட் உஸ்கே ஸ்டர் கி பாத் பே ஒரு தியான் தே ரஹா ஹை ஆனால் அந்த பண்டிகையினுடைய ஆழமான வேர் காரணத்தை அவர் பிடிக்கிறார் ஏ மேரா தேஸ் நஹீ ஹை உஸ் தேஸ் கே ஓர் ஜா ரஹா ஹூம் இந்த தேசத்தான் நான் அல்ல நான் அந்த தேசத்தை நோக்கி போகிறேன் நான் இங்கே பரதேசியாயிருக்கிறேன் பிள்ளைகளே வாலிபர்களே பெரியவர்களே கவனித்து கேளுங்கள் சன்சாரமேஷா பாப்புலாரிட்டி கிளே குச்சி பி கரனை கிளே தயார் இந்த உலகம் பிரபலமாக எதையும் செய்ய துடித்துக் கொண்டிருக்கிறது कुछ साल के पहले சில ஆண்டுகளுக்கு முன்பதாக एक लड़का आके एक सुप्रीम कोर्ट जज के ऊपर इतना छोटा छुरी से उसको मारने के लिए कोशिश किया ஒரு சின்ன பையன் போய் सुप्रीम कोर्ट जज சின்ன பையன் இல்ல ஜவான் ஆ சார் ஒரு வாலிபம் போய் सुप्रीम कोर्ट जजல ஒரு சின்ன கத்தி எடுத்துக்கிட்டு அவரை குத்துவதற்கு முயற்சி எடுத்தான் उसका पॉकेट नाइफ कहते हैं ना பாக்கெட் கத்தி சொல்லுவோம் இல்லையா ஆ उसको लेके गया उसको एक सुप्रीम कोर्ट जज को उसको कोर्ट में लगाया केवल कोर्ट फटा तो लेकिन ऐसा लगाया था दिल के ओर लेकिन कोर्ट फटा लेकिन भीतर नहीं गया அதாவது அந்த வாலிபம் போய் அந்த பாக்கெட் கத்தி எடுத்து அப்படி குத்துனா அது பட்டுச்சு ஆனா கோட்ட கிழிச்சது வரைய அந்த உடம்புக்குள்ள அது போகல வாங்க போலீஸ் ராத்திய போலீஸ் அங்க கண்டிப்பா இருக்கும் துரந்த போலீஸ் ஆக பார்க்கல உடனே போலீஸ் வந்து வாலிபனை பிடிச்சது அவர் உஸ்கோ ஃபிர் லேகியே அவனை தூக்கிட்டு போனாங்க அவர் ஜட்ஜிக்கு சாமனே கலாக்கிய ஜட்ஜிக்கு முன்னால் நிறுத்துனாங்க தூசரா ஜட்ஜிக்கு பாரமே சாமனே இரண்டாவது ஜட்ஜிக்கு முன்னாக அவனை நிறுத்துனாங்க வஹான் ஜட்ஜ் நே பூச்சா ஜட்ஜ் கேட்டாரு தும் ஏக் சுப்ரீம் கோர்ட் கே ஜட்ஜ் கோ மாரனே கே லிய கியோன் கோஷிஷ் கியா நீ ஏ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜியே கொல்வதற்கு அடிப்பதற்கு முயற்சி எடுத்த உஸ்னே கஹா அவன் சொன்னான் मुझे बहुत दिन से लालच था कि मेरा फोटो न्यूज़पेपर में फर्स्ट पेज में आए எனக்கு ரொம்ப நாளா பேராசை இருந்துச்சு என்னுடைய போட்டோ நியூஸ் பேப்பர்ல முதல் பக்கத்துல வரணும் அவர் கோய் தூசரா உபாயத்தை திகாய் நீ பட வேற எந்த வழியுமே எனக்கு தெரியல நான் சோச்சா நான் நினைச்சேன் और अगर एक सुप्रीम कोर्ट के जज को मैं अटैक करूंगा तुरंत पुलिस पकड़ेगी और तुरंत न्यूज़पेपर वाला फोटो लिख के मेरे सामने कर देगा करके सुप्रीम कोर्ट जज अटैक பண்ணா உடனே போட்டோ பிடிப்பாங்க என்னைய அந்த பேப்பர்ல முதல் பக்கமா போடுவாங்கன்னு சொல்லி அவன் சொன்னான் उसने कहा அவன் சொன்னான் साहब देखिए मेरे हाथ में जो छुरी था उसको देखिएगा ஐயா நீங்க பாருங்க என் கையில இருக்கிற கத்தியை தான் பாருங்களே इसे केला भी कटता नहीं है இத வாழைக்காய் கூட வெட்ட முடியாது இத வச்சு பழம் வாழை பழத்தை கூட வெட்ட முடியாது और से कुछ हानि नहीं होता है इधर எந்த ஒரு தீமையும் வராது मैं उतना जोर से भी नहीं लगाया था कि उनको कोर्ट को पार करके वो चूरी जाए நான் அவ்வளவு பலமாவும் குத்தல அந்த கோட்டெல்லாம் தொலைச்சிட்டு உள்ள போணும் அப்படினு குத்தல थोड़ा सा कपड़ा फटा है बस கொஞ்சம் தான் அந்த துணி கிழிஞ்சிருக்கு பாருங்க அவ்வளவுதான் मेरा लालसा पूरा हो गया ஆனா என்னுடைய விருப்பு நிறைவேறிட்டு पूरा कोर्ट में जितने लोग थे सब हंसने लगे அந்த கோட்ல இருந்து எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க மனுஷ प्रसिद्ध होने के लिए कुछ भी करने के लिए तैयार होता है மனிதன் பிரபலமாக என்னதை செய்ய ஆயத்தமா இருக்கிறான் ये दुनिया है இதுதான் உலகம் बगल वाला का हाथ पकड़ के फिर बोलिएगा பக்கத்துல கரங்களை பிடித்து திரும்ப சொல்லுங்க दुनिया तुम्हें हीरो बनाने के लिए पूरा चक्कर में रहेगा உலகம் உன்னை ஹீரோவாக்க முழுமா துடிச்சிட்டு கிடக்கும் लेकिन उसमें खींचा नहीं जाना ஆனா அதுல இழுக்கப்பட்டு போக கூடாது उसमें खींचा नहीं जाना அதுல இழுக்கப்பட்டு போகாதே क्योंकि मैं संसार का नहीं हूं ஏறண்டா நான் உலகத்தான் அல்ல सारा संसार उस दुष्ट के वश में है मुळु உலகமும் அந்த பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது लेकिन मैं संसार का नहीं हूं انا நான் உலகத்தான் அல்ல ஐ எம் सिर झुकाए நான் தலையை தாழ்த்துவேன்